రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ వ్యామోహతస్తరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శైక సింధో రామానుజశ్రుచరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయువ తయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చ నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణదోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెన్నుం తెన్కురుహూరెన్నుం మరువిణయవన్పురుణలెన్నుం అరుమరైహలందాది செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருஹூர் வேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதம் வழி ராமுடைய பெற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மனப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாந்திர தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்வேரிதல் శ్రీమత్ శ్రీ కురుకేశ క్లిప్త షటజిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా శృతి శిర సూర్యుక్త ధారక్రమాత్ వ్యాకుర్వన్ నిగమాంత లక్షణమునిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతగోపసూక్తేః సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. ఇంకే మొదల్ పత్రే 9వ తిరువాయి మొళి ఇవయం అవయం ఇంద్రు ఆరంభిక కూడియ ఒక తిరువాయి మొళి అదిలే எம்பெருமான் ஆழ்வாரோடு எப்படி கலந்து அருளினான், ஆழ்வாருடைய ஒவ்வொரு அவயவத்திலுமே எம்பெருமார் வந்து இருந்து அவனோடு சேர்ந்து இருந்து ஆழ்வாரோடு சேர்ந்து இருந்து அனுகிரகம் செய்துள்ளினான் என்பதை சொல்லுகிறார். ஆழ்வாருடைய திருமேனியிலே ஒவ்வொரு அவயவத்திலும் எம்பெருமான் வந்து இருப்பதை ஒவ்வொரு பாசுரத்திலே சொல்லும்படியாக இருக்கிறது. పర్యంతేత్కేచ దృష్టం స్వవిరహ విధురం బింభవత్ పార్శ్వలీనం చిత్తే క్లుప్త ప్రవేశం భుజ శిఖరగతం తాలు సింహాసనస్థం చక్షుర్మధ్యే నివిష్టం స్థితమలిగతటే మస్తికే తస్థివాంసం ప్రత్యాహారోక్త నీత్యా విభుమనుబుభుజే సాత్మ్యభోగ ప్రదానాత్. தன்னை சுற்றிலும் பெருமான் இருக்கிறார் என்று முதல் பாட்டிலே, இரண்டாவது பாட்டிலே அருகில் இலானே பக்கத்திலே இருக்கிறார் என்று, மூன்றாவது பாட்டிலே தன்னை விட்டு பிரியாமல் எம்பெருமான் இருக்கிறான் என்றார், நாலாவது பாசுரத்திலே ஒரு குழந்தை போல தன்னுடைய இடுப்பிலே வந்து இருக்கிறான் என்று சொன்னார், ஐந்தாவது பாசுரத்திலே தன்னுடைய மனசிலே இருக்கிறான் என்று சொன்னார், ஆறாவது பாசுரத்திலே தன்னுடைய தோளிலே இருக்கிறான் என்று சொன்னார், ஏழாவது பாசுரத்திலே தன்னுடைய நாவில் நாக்கில் இருக்கிறான் என்று சொல்கிறார், எட்டாவது பாசுரத்திலே தன்னுடைய கண்ணில் இருக்கிறான் என்று சொன்னார், ஒன்பதாவது பாசுரத்திலே நெற்றியில் நிற்கிறான் என்று சொன்னார், பத்தாவது பாசுரத்திலே உச்சியில் சிரசில் இருக்கிறார் என்று சொன்னார். இப்படியாக
பத்து பாசுரத்திலும் ஆழ்வார் எம்பெருமான் தன்னோடு கலந்து அருளின ஒரு வைபவத்தை ஆச்சரியமாக சொல்வதாக இந்த திருவாய்மொழி இருக்கிறது. இதிலே நாம் ஒரு நான்கு பாசுரங்கள் வரை பார்த்திருக்கிறோம். இப்போது அஞ்சாவது பாசுரத்திலிருந்து ஆரம்பம். பொக்களை வைத்து முளைப்பால் உன்னென்று தந்திர வாங்கி செக்கஞ்சகவென்று அவள் பால் உயிரு செக உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சினுளானே. எம்பெருமான் பிரம்மாவையும் சிவனையும் இந்திரனையும் மற்றும் எல்லா தேவர்களையும் ஒரே காலத்திலே உண்டு பண்ண சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், மிகவும் ஆச்சரியமானவன், எல்லாரையும் நியமனம் செய்யக்கூடிய ஒரு ஆச்சரியம் உடையவன், அடியார்களுக்கு விரோதியான பூதனையை கொன்றது போல அவர்களுடைய விரோதியான பாவங்களை எல்லாம் நாசம் செய்யும் சுபாவமாக இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமான் இடுப்பிலே என்னுடைய இடுப்பிலே இருந்திருந்து அங்கே எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்த பின்பு மெதுவாக என்னுடைய திருமார்பிலே ஏறி அருளினான் என்று பாசுரத்துக்கு அர்த்தம். நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் அப்படின்னு இருக்கு. நக்கபிரான் அப்படின்னு சிவனுக்கு பெயர். நக்னன் என்பதுதான் தமிழில் நக்கன் என்று ஆயிருக்கிறது. நக்னன் என்றால் வஸ்திரம் இல்லாதவன் என்று அர்த்தம். ஒரு காலத்திலே சாப விசேஷத்தினாலே அப்படி இருந்தவர். நக்கபிரான், பிரான் என்றால் உபகாரம் செய்பவன் என்று அர்த்தம். சிவபக்தர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு விசேஷமாக உபகாரம் செய்யக்கூடியவன் என்று அர்த்தம். ஆக நக்கபிரான் என்றால் சிவன், அயன் என்றால் பிரம்மன், இந்திரன் நமக்கு தெரியும். நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக இதுபோல எல்லா தேவர்களையும் ஒக்கவும் தோற்றிய ஈசன் ஒரே மாதிரி ஒரே காலத்திலே உண்டு பண்ணவன் அப்படின்னார். அதாவது எம்பெருமானுடைய சிருஷ்டியில தான் எல்லாரும் விஷயமானவர்கள். அந்த விஷயத்துல யாருக்குமே ஒரு வித்தியாசமும் கிடையாது. சிவனா இருந்தா என்ன, இந்திரனா இருந்தா என்ன, இல்ல வருணனா இருந்தா என்ன, குபேரனா இருந்தா என்ன, சாதாரண தேவர்களாக இருக்கட்டும், இல்லை மிக உயர்வாக கருதக்கூடிய சிவன் பிரம்மன் முதலான தேவர்களாகட்டும், எல்லாரும் இந்த விஷயத்துல சமம். எந்த விஷயம்னா எம்பெருமானால் படைக்கப்பட்டவர்கள் தான் எல்லாரும், அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதனால்தான் ஒக்கவும் தோற்றிய ஈசன். அது மட்டுமல்ல, ஈசன் ஈசன் என்றால் அவர்களை எல்லாம் நியமனம் செய்யக்கூடியவன், மாயன் ஆச்சரியமானவன். எம்பெருமானுக்கு இவர்களை எல்லாம் சிருஷ்டிக்கும் போது வேற ஒன்றும் தேவையில்லை, அவருடைய சங்கல்பம் மட்டும் பூர்வமாக இருந்தது. பிரம்மாவை சிருஷ்டிக்கிறதுக்காக ரொம்ப பிரயாசத்தோட கஷ்டப்பட்டு சிருஷ்டிச்சாருனும், பின் அக்னி முதலான தேவர்களை சிருஷ்டிக்கும் போது ரொம்ப சுலபமாக சிருஷ்டித்தார் என்னும், அப்படியெல்லாம் வித்தியாசம் கிடையாது. ஒக்கவும் தோற்றி சொன்னா ஒக்கவும்னா ஒரே மாதிரி என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் சிருஷ்டிச்சா, அதாவது ஒரே சமயத்துல சிருஷ்டிச்சான்னு ஒரு அர்த்தம், ஒரே மாதிரி சிருஷ்டிச்சா. இவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மாவை பண்ணார். ஒரு நல்ல வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சிருஷ்டிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய கட்டடம் இருந்தான்னா அவ எத்தனை சிரமப்பட்டு இந்த கட்டடத்தை கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மனிதர்களையே ஒரு ஆச்சரியமான ஒருத்தரை பார்த்தா பிரம்மா சமப்பட்டு இவரை நிர்மாணம் செய்திருப்பார் அப்படின்னு பேசிக் கொள்வோம். அதே மாதிரி இப்ப பரமபுருஷன் விஷயத்துல அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் சங்கல்பத்தால் தான் சிருஷ்டி, யாருக்குமே பெருமான் கஷ்டப்படுறது கிடையாது. அதனால பிரம்மாவை சிருஷ்டிக்கிற மாதிரி தான் ஒண்ணும் இல்லாத தேவர்களை சிருஷ்டிக்கிறதும் கூட, அதுதான் அவனுடைய ஆச்சரியமான ஒரு சங்கல்ப பெருமை. அதுதான் உபனிஷத்துகள் அடிக்கடி சொல்றது, எம்பெருமான் இந்த சிருஷ்டிக்காக ஒரு சங்கல்பம் பண்ணானே, அதை உபனிஷத்து அடிக்கடி சொல்லும். அப்படி ஒரு இடத்துல இருக்கு, ததை க்ஷதா அப்படின்னு இன்னொரு இடத்துல இருக்கு, சயீக்ஷாஞ்சக்ரே அப்படின்னு இன்னொரு உபநிஷத்துல இருக்கு, சோ காமயதா அப்படின்னு தைத்திரி உபநிஷத்துல இருக்கு. அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடி அவன் சங்கல்பம் செய்தான் அப்படிங்கறத எல்லா உபநிஷத்தும் சொல்றது.
சங்கல்பித்து சிருஷ்டிக்கிறான், அப்படின்னா சங்கல்பத்தினால மட்டும் சிருஷ்டிக்கிறான், சர்வஜனாக இருந்து சிருஷ்டிக்கிறான் என்பதெல்லாம் இதுக்கு அர்த்தம். அப்படி எல்லா தேவர்களையும் சிருஷ்டித்து எல்லாருக்கும் ஈஸ்வனாக இருக்கக்கூடிய மாயன் ஆச்சரியமானவன் எம்பெருமான். ஒரு நாள் என்ன ஆச்சு கேட்டா, ஒக்கலை வைத்து முளைப்பால் உண்டென்று தந்திர வாங்கி செக்கஞ்செகவென்று அவள் பால் உயிர்செக உண்ட பெருமான் அப்படின்னு பூதனா சம்ஹார விருத்தாந்தத்தை சொல்லுகிறார். பூதனை கண்ணனை தன்னுடைய இடுப்பிலே எடுத்து வைத்துக் கொண்டு, இதோ பால் தருகிறேன், இந்த முளைப்பாலை சாப்பிடு என்று கொடுக்க வாங்கி அதை வாங்கி கொண்டார் எம்பெருமான். செக்கஞ்செக அப்படின்னா நன்னாக நாசம் நாசமா போகும்படி அவள் பால் அவளுடைய பாலை உயிரையும் செக உண்ட பெருமான், அவளுடைய பாலையும் உயிரையும் சாப்பிட்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாக்கா அவள் பால் அவளிடத்தில் இருக்கும் உயிர் செக உண்ட பெருமான், உயிரை உண்ட பெருமான் என்ன அர்த்தம். பிராணை சமம் ரோஷ சமன் விதோ பிபத்து அப்படின்னு பாகவதத்தில் வரும். பாலை சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டா, ரொம்ப ரோஷத்தோடு கூட பாலையும் சாப்பிட்டான் உயிரையும் சாப்பிட்டான் அப்படின்னு பாகவத புராணம் சொல்றது. என்ன ரோஷம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே கண்ணன் ஒரு ரோஷத்துல இருக்கானா, கண்ணன் அவதாரம் பண்ணது மதுரையிலே தேவகிக்கு, ஆனா அங்க பால் சாப்பிடக்கூடிய ஒரு வைபவம் அவனுக்கு இல்ல. அங்கிருந்து ஆயர்வாடிக்கு வந்து யசோதா ஸ்தனந்தயனாக யசோதி அம்மாவுடைய பாலை சாப்பிட்டான் இருக்கு. இது கண்ணனுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கான், ஐயோ பாவம் அந்த அம்மாவுடைய பால் சாப்பிடாம இங்க வந்துட்டோமே அப்படின்னு கண்ணன் கஷ்டப்பட்டு இருக்கும் போது, மூணாவதா ஒருத்தி அம்மா வேஷம் போட்டு நான் பால் தரேன் அப்படின்னு வந்தா கண்ணனுக்கு எத்தனை ரோஷம் இருக்கும், எத்தனை கோபம் இருக்கும். அதனால அந்த கோபம் எல்லாம் மொத்தமும் தெரியும்படியாக அந்த பாலை சரி பாலை சாப்பிடணும் அவ்வளவுதானே, சாப்பிடுறேன்னு வேகமா உறிஞ்சினா பால் மாத்திரம் இல்ல உள்ள இருக்கிற உயிரையும் சேர்த்து வச்சு உறிஞ்சிட்டானாம். அப்போ அதே மாதிரி செக்கஞ்சக அவள் நாசமா போகும்படியாக அவளுடைய எண்ணம் நசிக்கும்படியாக, ஏன்னா இவன் நசிக்கணும் அப்படின்னு சொன்னாள் அவள், அவளுடைய அந்த எண்ணம் நசிக்கும்படியாக செக்கஞ்சக என்று அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரர். ஏன்னா இந்த லீலையை நினைக்கும் போது அவன் பெருமான் அப்படின்னு சொல்லாம இருக்க முடியாது. எம்பெருமானுடைய ஒரு சின்ன வயசுல செய்த ஆச்சரியமான லீலை அவைமி பரம்புமாம்சம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். ஆம் நாயகன் துரிதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆசிராவிலேக்ஷணம் அனுக்ஷண மந்தஹாசம் கோபால டிம்பவபுஷம் குகனாஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்புமாம்சம். இந்த குகனாஜனி அம்மா வேஷம் போட்டு ஒருத்தி வந்தாலே அவளுடைய பிராணனை குடித்த எம்பெருமான் அவன்தான் பரமபுருஷன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார். சின்ன வயசுல இப்படிப்பட்ட அழகான லீலையை செஞ்சவன் என்ன இதனுடைய தாற்பயம் அப்படின்னா, பிரதிபந்தகங்களை போக்குகிறேன் அப்படிங்கிறானாம். யார் வந்து தடையா யார் இருக்காளோ அந்த தடைகளை எல்லாம் நான் போக்கடிக்கிறேன். கண்ணனுக்கு இப்ப தடையாக பூத்தனா இருக்கார். கண்ணன் ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக மதுரையை விட்டுட்டு இங்க கோகுலத்துக்கு வந்திருக்கான். கோகுலத்தில் இருக்கவர்கள் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும், கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இவா ரெண்டு பேருடைய அனுபவத்துக்கும் நடுவுல தடையாக வந்து கண்ணனை நான் கொண்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவன் பூத்தனா. அதனால ஆசிரியர்களுக்கு இவன் அனுகிரகம் பண்ணணும்னு நினைத்த போது, ஆசிரியர்கள் இவனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அதுக்கு தடையாக யார் இருக்கார்களோ அவர்களை ஒழிப்பதுதான் எம்பெருமானுக்கு முக்கிய காரணம், முக்கிய காரியம். அதைத்தான் அவன் செய்து கொண்ட அன்று முதல் இன்று வரை அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அதனால இங்கே பூத்தனை முதலானவர்கள்லாம் தடையா வருகிறார்கள், இந்த கிருஷ்ணானுபவத்துக்கு தடையா வருகிறார்கள். அதனால அந்த பூத்தனையும் முதல்ல ஒழிப்பிட்டான். செத்தஞ்சகவென்று அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் அப்படிங்கிற இதனாலே எல்லா தடைகளையும், அதாவது பக்தர்களுடைய தடைகளாக இருக்கக்கூடியவை நாம் எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்ப நமக்கு தடையாக இருக்கக்கூடியது எதுனா பாபங்கள். அந்த பாபங்களை எல்லாம் எம்பெருமான் ஒழித்து விடுவான். பூத்தனா மாதிரி பெரிய பிசராசிவுக்கு மாதிரி பிரம்மாண்டமா வந்தா கூட அந்த பாபங்களை எல்லாம் எம்பெருமான் ஒழித்து விடுவான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதனால்தான் பிள்ளான் வந்து வியாக்கியானத்தை சாதிக்கும் போது
பிரம்மாதி ஸ்தாவராந்தமான சர்வ ஜகத்துக்கும் சிரஷ்டாவாய், சர்வ ஜெகன் நியந்தாவாய், ஆச்சரிய பூதனுமாய், விரோதி நிரசன சுபாவனுமாய் இருந்தவன் அப்படிங்கிற விரோதி நிரசன சுபாவம், சத்ருக்களை போக்கடிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உடையவன் என்ற அர்த்தம். செக்கஞ்சகவென்று அவள் பால் உயிர் சக உண்ட பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் அனாயாசமாக அவளை கொண்ட எம்பெருமான் என்ன பண்ணான் இப்பொழுது என்றால், ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சி நூலானே, அப்படிப்பட்ட மாயன் என் நெஞ்சிலே வந்திருந்தான், முதலிலே என்னுடைய இடுப்பிலே வந்திருந்த எம்பெருமான் இப்பொழுது என் நெஞ்சி நூலானே அப்படின்னா என்னுடைய நெஞ்சிலே வந்து இருக்கிறான் அப்படிங்கிற. இந்த இடத்துல நெஞ்சு என்று சொன்னது திருமார்பிலே, ஆழ்வாருடைய மார்பிலே, அதாவது பொதுவாக நெஞ்சுனா மனசு என்ன அர்த்தம் எடுப்பார்கள், இங்கே மனசிலே இருப்பதை ஆழ்வார் சொல்லவில்லை, பின்ன என்ன கேட்டா மார்பிலே இருப்பதை ஆழ்வார் சொல்லுகிறார் என்பதாக சாக்ஷாத் சுவாமியும் சாதிச்சிருக்க. ஏன்னு கேட்டா சரீரத்திலே வெளி அவயவங்களிலே எங்கெங்க எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறதை சொல்ற ஒரு திருவாய்மொழி இது, கண்ணிலே தோளிலே அப்படி ஒக்கலையிலே இடுப்பிலே வந்து இருக்கிறான் அப்படின்லாம் சொன்ன மாதிரி, அப்ப இதுவும் வந்து இந்த இடத்துலயும் நெஞ்சிலே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய மார்பிலே இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் இங்க எடுத்துக்கணும் என்பதாக, மாயன் என் நெஞ்சினுளானே, ஒக்கலையிலே கண்ணன் இருக்கிறான் என்று சொல்லும் போது பிள்ளான் வியாக்கியானத்திலே எப்படி யசோதை பிராட்டியினுடைய இடுப்பிலே கண்ணன் இருக்கிறானோ அதே போல் என் ஒக்கலையில் இருக்கிறான் என்று சாதித்தார், அதே போல நெஞ்சிலே இருக்கிறான் என்று சொல்லும் போது பிராட்டியினுடைய திருமார்பிலே இருப்பது போல என்னுடைய நெஞ்சிலே வந்து எம்பெருமான் வாசம் செய்கிறான் என்பதாக, பிரீத்தியுடன் எம்பெருமான் இருக்கிறான் என்பதாக அர்த்தம் சொல்வதுண்டு. அடியார்களோடு சேர்ந்து இருக்கணும் என்ற ஆசையோடு கூட எம்பெருமான் வந்து அழகாக இருக்கிறான் என்பதாக அர்த்தம். அடுத்த பாசுரம், இதிலே மார்பிலே இருந்த எம்பெருமான் மெதுவாக ஏறி தோளிலே வந்து இருக்கிறான் என்று சொல்லுகிறார், இடுப்பிலே இருந்தவன் மார்பிலே வந்தான், மார்பிலே இருக்கிறவன் தோளிலே வருகிறான், மேல கொஞ்சமாக ஏறி வருகிறான் அப்படின்னு ஆரோகண கிரமத்தில இருக்கு. மாயனன் நெஞ்சினுள்ளான் மற்றும் எவர்க்கும் அகுதே, காயமும் சீவனும் தானே காலும் எரியுமவனே, சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன், தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழினையானே. தேவர்கள் மனிதர்கள் ஆகிய அவர்களுடைய சரீரத்துக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான், மட்டுமல்ல அந்த ஆத்மாக்களுக்குள்ளும் எம்பெருமான் ஆத்மாவாக உள்ளுக்குள்ளே இருக்கிறான், பஞ்சபூதங்களுக்கும் ஆத்மாவாக உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அவன் தன்னை ஆசிரியத்திருக்கிற பக்தர்களுக்கு மிகவும் சுலபனாக இருக்கிறான், தன்னை ஆசிரியிக்காத விரோதிகளுக்கு மிகவும் அரியவனாக இருக்கிறான் எம்பெருமான். அவர்களால் கண்ணால் பார்க்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல அவர்களுடைய சிந்தைக்கும் அவர்களுடைய நினைவுக்கும் கூட விஷயமாகாமல் அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி எம்பெருமான் இருக்கிறான். அவன் மெதுவாக இவனுடைய மார்பில் இருந்து அங்கிருந்து மேலே வந்து என்னுடைய தோழியில் இருக்கான், இருக்கிறவன் தூயன் துயக்கன் மயக்கன், தூயன் அவன் மிகவும் தூய்மையானவன், அதாவது என்னோடு வந்து இருப்பதை தன்னுடைய பேராக தன்னுடைய பலனாக நினைக்கக்கூடியவன், அவன் துயக்கன் அதாவது தன்னுடைய குணங்களை காட்டி என்னுடைய மனதை உடைந்து போகும்படி பண்ணக்கூடியவன், அவன் மயக்கன் மிகவும் மிகவும் பகவத் ஆனந்தத்தை அதிகமாக கொடுத்து என்னை மயக்க வைப்பவன் மயங்க வைப்பவன், அப்படிப்பட்டவன் என்னுடைய தோளினையானே என்னுடைய இரண்டு தோள்களிலே ஏறி அருளினான், கருட பகவானுடைய தோளிலே இருப்பது போல அதே பிரீதியுடன் என்னுடைய தோளிலே இருக்கிறான், மற்றும் எவருக்கும் அக்குதே வேற யாருக்காவது இந்த பெருமை கிடைக்குமோ, அவன் மாயனாயிற்று ஆச்சரியமானவனாயிற்று
அவனுக்குத்தான் என்னிடத்தில் எத்தனை ஆசை, அதான் என் தோளிலே வந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆச்சரியமானவன் நம்பெருமான் என்பதாக அர்த்தம். மாயன் என் நெஞ்சினுள்ளான் மற்றும் எவர்க்கும் அகுவேன். அதாவது எம்பெருமான் என் நெஞ்சிலே இருந்தவன் மேலே வருகிறான் என்று அர்த்தம். காயமும் சீவனும் தானே அப்படிங்கிற, காயம்னா சரீரம், சீவன் என்றால் ஜீவன். சரீரமும் எம்பெருமான் தான், ஜீவனும் எம்பெருமான் தான். ஏனென்றால் சரீரத்துக்குள்ளேயும் அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கிறான், ஜீவனுக்குள்ளும் அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கிறான். அதனால இந்த இரண்டுமே எம்பெருமான் என்று சொல்லும்படியாக நம்முடைய உடம்புக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கான், நம்மளுடைய ஆத்மாக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கான், ரெண்டுத்துக்கும் அந்தரியாமையா இருக்கான். காலும் எரியும் அவனே. கால் அப்படின்னா வாயு, எரி அப்படின்னா அக்னி. வாயுவும் அவன் தான், அக்னியும் அவன் தான், எல்லாவற்றுக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். காயமும் சீவனும் தானே, காலும் எரியும் அவனே, சேயன் அணியன். இந்த காயம் சீவன் சொல்லும் போது நம்ம சரீரம், சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா அப்படி இருக்கானா? அப்படி இல்ல, சரீரத்துக்குள்ளேயும் ஒரு பரமாத்மா, ஜீவாத்மாக்குள்ளேயும் ஒரு பரமாத்மா, அப்படி எல்லா இடத்திலும் இருக்கானா அப்படின்னு கேட்டா ரெண்டு பட்சமும் சொல்றது உண்டு. சத்வாரகம் அத்வாரகம் என்பதாக சொல்வார்கள். அதாவது சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கான், ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு வச்சுப்போம். அப்பவும் சரீரத்துக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு அர்த்தம். சரீரத்துக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளுக்குள்ள இருக்கான்னா ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துக்குள்ள இன்னொரு பாத்திரம் இருக்கு, அதுக்குள்ள பட்சணம் வச்சோம்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த பாத்திரத்துக்குள்ள பட்சணம் இருக்குன்னு சொன்னா தப்பு இல்லையே. அந்த மாதிரி இது வந்து சத்வாரகமாக எம்பெருமான் ஜீவர்களை வைத்து ஜீவர்களுக்குள்ளே தான் இருந்து கொண்டு எம்பெருமான் இருக்கான் என்பதாக சொல்வது உண்டு. இல்ல சாட்சாத்தாவே இருக்கான், சரீரத்துக்குள்ளேயும் இருக்கான், அப்படியும் இருக்கான் அப்படின்னு சொல்றது உண்டு. இங்க காயமும் சீவனும் தானே சொல்ற மாதிரி சரீரத்துக்குள்ளேயும் இருக்கான், ஜீவர்களுக்குள்ளேயும் இருக்கான் என்கிற அர்த்தம் இங்கே கிடைக்கிறது. காலும் எரியும் அவனே அப்படின்னு சொல்லும் போது பஞ்சபூதங்கள் உபலக்ஷணம், ஏதோ ரெண்டு பூதம் சொல்லியிருக்க, அது மாத்திரமில்ல எல்லா பூதங்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் எம்பெருமான் அந்தரியாமையா இருக்கக்கூடியவன், எல்லா வஸ்துவாகவும் அவனே இருக்கக்கூடியவன். மேலும் அவன் எப்படிப்பட்டவனா, சேயன் அப்படின்னா சேயன் அணியன், எவருக்கும் சிந்தைக்கும் கோசரம் அல்ல. சேயன் என்றால் தூரம் இருக்கக்கூடியவன் இருக்கும், அணியன் என்றால் சமீபத்திலே இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். யாருக்கு தூரம் இருக்கான் அப்படின்னா ஆசிரியக்காதவர்களுக்கு தூரம் இருக்கான். யாருக்கு சமீபத்தில் இருக்கான் அப்படின்னா யார் ஆசிரியக்கிறார்களோ அவர்களுக்கு சமீபத்திலே இருக்கான். பக்தர்களுக்கு பக்கத்திலே தான் எம்பெருமான் இருக்கான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு கிடைக்க வேலை. அப்ப எம்பெருமான் கிடைக்கலையே அப்படின்னா கிடைக்கலையேங்கிறவாளுக்கு அவன் கிடைக்க மாட்டான். இப்ப எம்பெருமான் கிடைச்சிட்டானேன்னு சொல்றவாளுக்கு தான் அவன் கிடைப்பான். அப்படி இருக்கு. அதனால சேயன் அணியன், அது மாத்திரம் இல்ல எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரம் அல்ல. யாரா இருந்தாலும் சரி நினைத்து கூட பார்க்க முடியாது. அதாவது இந்த அபக்தர்கள் இருக்கலையோ அவள்லாம் எம்பெருமானை பார்க்கலங்கிறது மாத்திரம் இல்ல, எம்பெருமான் தூரம் இருக்கான்னு மாத்திரம் இல்ல, அவனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் நினைவுக்கே தோண மாட்டான் இவன். எம்பெருமான் யாரை எப்படி விலக்கி வைக்கிறான்னா, சில பேர் தம் பக்கத்தில் இருக்க முடியாதபடி விலக்கி வைக்கிறான், எங்கேயோ ஒரு தூர தேசத்துல இருக்கிற மாதிரி விலக்கி வைக்கிறான். சில பேர் என்ன பண்றான் கேட்டானா, பக்கத்துல இருந்தும் நன்னா அனுபவிக்க முடியாதபடி விலக்கி வைக்கிறான். இன்னும் சில பேர் என்ன பண்றான் கேட்டானா, அவ இவனை நினைச்சே பார்க்க முடியாது, அவளுக்கு வேற ஏதோ போகங்கள் எல்லாம் கொடுத்து அவள் இவனை நினைச்சே பார்க்க முடியாதபடி அவனை விலக்கி வச்சுட்டாராம். எம்பெருமான் நினைவே அவளுக்கு கிடையாது, ஜென்மம் முழுக்க கிடையாது, அப்படியே ஒரு ஜென்மம் எடுத்து வீணா போயிடும். அந்த மாதிரி எம்பெருமான் பண்ணி வச்சுடுறான். அதான் சிந்தைக்கும் கோசரம் அல்ல, அவர்கள் நினைக்க கூட முடியாது அந்த மாதிரி பண்ணுவான். சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும், எவருக்கும்னா யாருக்கும், யாருக்கும்னா அவன் மகா புத்திசாலியா இருக்கட்டும், ரொம்ப புத்திசாலியா இருப்பான், மகா ஜானவானா இருப்பான், அவனளவு அறிவு யாருக்குமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஆனால் பகவத் விஷயத்திலே அப்படி வரும்போது எம்பெருமான் விஷயத்திலே பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல அதிசயமான ஞான சக்தி எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் வெளி விஷயத்துல இருமே தவிர இவன் விஷயத்துல ஒண்ணும் இல்ல அப்படி எம்பெருமான் பண்ணி விடுவான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தூயன், துயக்கன், மயக்கன். பொதுவாக தூயன்னா சுத்தமானவன் அர்த்தம்,
இந்த இடத்துல பெருமாளுக்கு என்ன சித்தி ஆழ்வார் சொல்றார் அப்படின்னா, என்னோட பெருமாள் வந்து இந்த மாதிரி ஒக்கலையிலும் என்னுடைய தோளிலும் என்னுடைய நாவிலும் வந்து இருக்கும்போது அதை தன்னுடைய பாக்கியமாக எம்பெருமான் நினைக்கக்கூடியவனா. அதான் சுத்தமாக, அதாவது எந்த காரியத்திலயும் ஒரு சுத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒருத்தரோட நம்ம பழகிறோம்னு வச்சுக்கோங்க, அவரோட பழகிறது நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு பழகினா அதுக்கு ஒரு சுத்தி இருக்கு. அது இல்லாம இவரோட பழக வேண்டியிருக்கே அப்படின்னா, இவரோட சாப்பிட வேண்டியிருக்கு, இவரை சேவிக்க வேண்டியிருக்கு, இவரோட பேச வேண்டியிருக்கு, இவரோட கை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லி நினைச்சின்னு பண்ணா அதுல ஒரு தூய்மைங்கிறது இல்லாத போயிருக்கு, உப்புக்காக செய்யற மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஆழ்வாரோட கூட எம்பெருமான் ஒவ்வொரு அவயத்திலும் வந்து இருக்கும்போது அதை தன்னுடைய பேராக நினைக்கிறானா, இது நான் பண்ண பாக்கியம்னு எம்பெருமான் நினைக்கிறானா, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையாக அப்படிப்பட்ட ஒரு தூய்மை எம்பெருமானுக்கு இருக்கு. சௌசீல்யம் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு குணம் இருக்கு. சீலம் அப்படின்னா நீச்சர்களோடு கலந்து பழகுவான், அந்த குணத்துக்கு சீலம் பெயர். சுசீலம் அப்படின்னா அந்த கலந்து பழகுவதை தன்னுடைய பாக்கியமாக நினைக்கிறவன், நீச்சர்களோடு கலந்து பழகி ஆகா நான் பண்ண பாக்கியம் நினைக்கக்கூடியவனாம் எம்பெருமான். அதே மாதிரிதான் இங்கேயும் தூயன் அப்படின்னா என்னோடு கலந்து இருக்கும் போது என்னுடைய திருமார்பிலே வந்து இருக்கும், என்னுடைய ஒக்கலையிலிருந்து என்னுடைய திருமார்பிலே வரும்போது, திருமார்பிலிருந்து என்னுடைய தோளிலே வரும்போது ஒவ்வொரு சமயத்திலும் தூயனாக வந்து இருக்கான் அப்படின்னு சுத்தமான எண்ணத்துடன் வந்து இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தூயன் துயக்கன், துயக்கன் துயக்கன்னா மனசை கலக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய ஆச்சரியமான சௌசீல்ய வாத்சல்ய மார்த்தவம் முதலான குணங்களை எல்லாம் காட்டி ஆழ்வாருடைய மனசை அப்படியே உடைந்து போகும்படி பண்ணக்கூடிய என்ன ஒரு சௌசீல்யம் அப்படின்னு, என்ன ஒரு குணம் அப்படின்னு ஆழ்வார் அப்படி நினைச்சு நினைச்சு பார்க்கும்படி அவர் மனசே உடைந்து போகும்படி பண்ணக்கூடியவர். இதே மாதிரிதான் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோளினையானே, அவன் என்னுடைய தோளிலே இருக்கான். முதல்ல சொல்லும் போது மாயன் என் நெஞ்சின் உள்ளான், அப்படிப்பட்டவன் ஆச்சரியமானவன் என் நெஞ்சின் உள்ளான், என்னுடைய வக்ஷசிலே திருமார்பிலே இருக்கக்கூடியவன், மற்றும் எவருக்கும் அக்குதே வேற யாருக்கும் இப்படி உண்டோ அப்படிங்கிற இதுதான் ஆழ்வார். இதையே நினைச்சு நினைச்சு பார்த்து இப்படி வந்திருக்கானே, யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு துயக்கன் ஆழ்வார் மனசு உடைந்து போகும்படி பண்ணக்கூடியவன். மயக்கன் அப்படின்னா மயக்குபவன் அர்த்தம், அதாவது தன்னுடைய அனுபவத்தை நிறைய கொடுத்து கொடுத்து மயங்க வைப்பவன் என்பதாக அர்த்தம். தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோளினையானே, அதான் இங்க அழகாக பிள்ளான் சாதிக்கும் போது தன்னுடைய குணங்களாலும் செயல்களாலும் என்னை நைவித்து என்னை அறிவழித்துக் கொண்டு பெரிய திருவடி திருத்தோளிலே இருந்தருளுமா போலே என்னுடைய தோளிலே ஏறி இருந்தருளினான், இப்படி மற்றும் ஆரேனும் ஒருவனுக்கு செய்தருளினானோ, ஒருவனுக்கு என் பக்கலுள்ள அபினிவேசம் இருக்கும்படியே இது என்கிறார். அதான் சாதிக்கிறார். இப்படி மயக்கினான்னா தன்னுடைய குணங்களாலும் தன்னுடைய செயல்களாலும் என்னை நைவித்து அந்த குணங்களையும் தன்னுடைய திசை லீலைகளையும் காமிச்சு என் மனசை உடைந்து போகும்படி பண்ணி அப்படியே என்னை அறிவழித்துக் கொண்டு என்னை மோகம் வரும்படி என்னோட அறிவில்லாதபடி என்னை பண்ணி பெரிய திருவடி திருத்தோளிலே இருந்துருணுமா போலே என்னுடைய திருத்தோளிலே இருந்துள்ளேன். நான் தோளில எம்பெருமான் வந்து இருக்கான்னா இப்படிப்பட்ட பாக்கியம், அது கருத்மானுக்கு தானே அந்த பாக்கியம் கிடைக்கணும். ஆனா அந்த பாக்கியத்தை எனக்கும் கொடுத்தள்ளினான், தூயனாக இருந்து எனக்கும் கொடுத்தள்ளினான். யாருக்காவது ஒருத்தருக்கு இப்படி உண்டா, ஒருவனுக்கு என் பக்கம் உள்ள அபினிவேசம் இருக்கும்படி, அதான் ஆழ்வார் மனசுல என்ன நினைச்சிருப்பேன், மனசு உடஞ்சு போச்சுன்னு சொல்ல நினைச்சேன், நான் இப்படி ஒருத்தருக்கு என்கிட்ட இப்படி ஒரு ஆசையா, இப்படி ஆசையோட ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஆழ்வார் அதுதான் சொல்றாராம். மாயன் என் நெஞ்சன் உள்ளான் மற்றும் எவருக்கு மகுனே, மற்றும் எவருக்கு அக்குதே அப்படின்னா வேற யாருக்கும் அக்குதேன்னு அப்படி உண்டோ அப்படின்னு அர்த்தம். காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே, சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன், தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோளினையானே. தோளினை மேலும் நன்மார்பில் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான், கேளினை ஒன்றுமிலாதான் கிளலும் சுடருளி மூர்த்தி
நாளனைந்தொன்று மகளான் என்னுடைய நாவினுளானே. எம்பெருமான் அளவில்லாத அழகை உடையவன். அவனுடைய திருமேனி அருகிலே, திருமேனி சோபையிலே ஒவ்வொரு அவயவத்தின் சோபையை எடுத்து பார்த்தாலும் அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது. தனக்கு ஒப்பில்லாத அப்பனாக எம்பெருமான் அழகிலே இருக்கக்கூடியவன். அவன் ஸ்வயம் பிரகாசமான திருமேனி உடையவன். இப்படிப்பட்டவன் என்னோடு சேர வேண்டும் என்பதற்காக, இன்னும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக தன் திருமேனியிலே எங்கும் திருத்துழாய் மாலையை தரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமான் என்னை ஒரு நாளும் பிரியாமல் என்னோடு எப்பவுமே சேர்ந்திருக்கிறான். என்னை விட்டு பிரிய மனமில்லாதவனாக மெதுவாக என்னுடைய மார்பில் இருந்து என்னுடைய தோள்களிலே வந்தவன், என்னுடைய தோள்களில் இருந்து என்னுடைய நாக்கினிலே வந்து இருக்கக்கூடியவன் வந்து அருளினான் என்று இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். எம்பெருமானுடைய சுபாவத்தை பற்றி சொல்லும் போது மூணாவது வரியில கேளினை ஒன்றுமில்லாதான் கிளறும் சுடருளி மூர்த்தி நாலணைந்து ஒன்று மகளான் அப்படிங்கிறார். கேள் இணை ஒன்றுமில்லாதான், கேள்னா அவனுக்கு சமமானவர் என்று அர்த்தம். இணை என்றாலும் அவனுக்கு சமமானவன் அர்த்தம். அவனுக்கு சமமானவர் கிடையாது, சமமானவன் கிடையாது என்று ரெண்டு வாட்டி சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எந்த விதத்திலையும் அவனுக்கு சமமானவர் கிடையாது. அதான் சொல்ற, எம்பெருமானுடைய மொத்த அழகை வச்சு பார்த்தாலும் அவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. எம்பெருமானுடைய திருமேனியிலே ஒவ்வொரு அவயமாக எடுத்து பார்த்தாலும் அதிலும் அவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது இந்த அர்த்தம். பொதுவாக ஒரு உடலை எடுத்துக்கொண்டால் அந்த உடலிலே கண்ணு அழகாக இருக்கிறது, காது அழகாக இருக்கிறது, தோல் அழகா இருக்கு, கை அழகா இருக்கு, இதுக்கெல்லாம் தனித்தனியா பார்த்தா அவயவ சோபா என்று பெயர். கண்ணு நல்லா இருக்கணும், மூக்கு நல்லா இருக்கணும், நெத்தி நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லாம் அமையறது கஷ்டம். கண்ணு நல்லா இருந்தா மூக்கு நீட்டில் இருக்கும், இல்ல கண்ணு மூக்கு நல்லா இருந்தா நெற்றி அகலமா இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு குறை இருக்கும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு அவயமாக அழகா இருக்கு அப்படிங்கறது ஒண்ணு. இதெல்லாம் இருக்கச்ச ஒட்டுமொத்தமா ஒரு அழகு ஒண்ணு இருக்கு, அதுக்கு லாவண்யம் அப்படின்னு பெயர். சரீரத்திலே தனித்தனி அவயவத்திலே இருக்கிற அழகுக்கு சௌந்தரியம் என்று பெயர். ஒட்டுமொத்தமாக சரீரத்திலே இருக்கிறதுக்கு லாவண்யம் அப்படின்னு பெயர். லாவண்யம் அப்படின்னா, லவணம் அப்படின்னா உப்பு. உப்பு வந்து ஜலத்துல சேர்த்துட்டோம்னா அந்த ஜலம் முழுக்க உப்பாயிடும். அப்ப இங்க உப்பு இருக்கு, அங்க உப்பு இருக்கு, இவங்கெல்லாம் கிடையாது, மொத்தமா உப்பாயிடும். ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைங்கிறது கிடையாது. அந்த மாதிரி அழகுங்கிறது இங்க இருக்கு, அங்க இல்லைங்கிறது கிடையாது, மொத்தமாக அழகு இருக்கு அப்படிங்கறதுக்கு லாவண்யம் பெயர். சௌந்தரிய லாவண்யா அப்படிங்கிற இது ரெண்டும் ரெண்டு விதம், லாவண்யம்னு ஒண்ணு, சௌந்தரியம்னு ஒண்ணு. எம்பெருமான் கிட்ட இது ரெண்டும் ரொம்ப ஆச்சரியமாக நிறைந்திருக்கிறது. சௌந்தரியத்திலும் அதாவது அவயவ சோபையிலும், லாவண்யத்திலும் அதாவது சமுதாய சோபையிலும் ரெண்டு விதத்திலும் அவனுக்கு சமமானவர் யாரு கிடையாது. உப்பிலியப்பன் உப்புலியப்பன் அப்படின்னு அதான் கேளினை ஒன்றும் இல்லாதான், சமமானவர் யாரும் கிடையாது, சமமானவன் யாரும் கிடையாது, எந்த விதத்திலையும் சமமானவன் கிடையாது, அப்படிப்பட்ட அழகானவன். கிளறும் சுடருளி மூர்த்தி, கிளறும் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய, மேலும் மேலும் அதிகமான ஒளி வீசக்கூடிய ஒரு ஆச்சரியமான திருமேனி உடையவன் எம்பெருமானுடைய திருமேனி. அது அத எதகப்பரோ திவோ ஜோதிர் தீப்பதே அப்படின்னு உபநிடம் சொல்லுகிறது. அதுபோல பிரகாசமயமான ஒரு திருமேனி, அதுனா ஸ்வயம் பிரகாசமான ஒரு திருமேனி அது என்று கூட சொல்லலாம். ஏன்னால் அப்பிராகிரமான திருமேனி அது. பிளரும் சுடருளி மூர்த்தி, அப்படிப்பட்ட மூர்த்தினா திருமேனி, அந்த திருமேனி உடையவன். அவன் கேளினை ஒன்றும் இல்லாதான் பிளரும் சுடருளி மூர்த்தி. அவன் என்ன, மேலும் அவன் என்னோடு கலந்து இருப்பதற்காக ஒரு அழகாக ஒரு அலங்காரம் பண்ணிட்டு வந்தானாம். இந்த அழகு போராது, இருக்கிற அழகு போராது என்பதற்காக என்னை மயக்க வேண்டும், என்னோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக திருத்துழாயை தரித்துக் கொண்டு வந்தானாம். அதைத்தான் சொல்கிறார், தோளினை மேலும் தன் மார்பில் மேலும் சுடர்மிடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மா. தன்னந்துழாயினா குளிர்ந்த அழகான துளசி மாலை. அதை தன்னுடைய திருமேனிலே எல்லா இடத்திலும் சாத்திக் கொண்டிருக்கிறார். இரண்டு தோள்களிலே, மார்பிலே, சுடர் முடியிலே, சிரசிலே, திருவடியிலே. பொதுவாக பெருமாளுக்கு திருத்துழாய் சமர்ப்பிக்கும் போது நாம் திருமுடியிலும் திருத்துழாய் சமர்ப்பிக்கலாம், திருமார்பிலும் திருத்துழாய் சமர்ப்பிக்கலாம், திருவடியிலும் திருத்துழாய் சமர்ப்பிக்கலாம்.
ஆனா திருத்துழாய்க்கு இருக்கக்கூடிய பெருமை எம்பிரான திமையில எங்க வேணாலும் திருத்துழாயை அழகா சமர்ப்பிக்கலாம், ஆச்சரியமாக சமர்ப்பிக்கலாம். அப்படி எல்லா இடத்திலையும் திருத்துழாயை தரித்துக் கொண்டு அழகாக எம்பெருமான் எனக்காக சேவை சாதிக்கிறார். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடன்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய எம்மான். இங்க மார்பை சொல்லும் போது நன் மார்பில் மேலும் அப்படின்னு சொல்றார். தோல் மேல திருத்துழாய் வச்சிருக்கார், மார்புல திருத்துழாய் இருக்கு, தாளினை மேல திருவடிகள்ல திருத்துழாய் சாக்கின் இருக்கார். பாசம்னா இந்த மார்பை சொல்லச்ச நன் மார்புன்னு ஏன் சொன்னார்னா, அது ஏற்கனவே பிராட்டி இருக்கக்கூடிய ஒரு திருமா இருக்கு, அது அதுக்கு ஒண்ணு தனியா ஒரு அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிராட்டிக்கு கோயில் கட்டணமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச்சரியமான இடம், அங்கேயும் திருத்துழாய் சாத்தின் இருக்கான. தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான், அப்படிப்பட்டவன் அம்மான் சுவாமியானவன், எனக்கு சுவாமியானவன் நாளணைந்து ஒன்று மகளான், அன்றன்றைக்கு என்னோட சேர்ந்து இருக்கிறான் இல்லையோ, ஆனா ஒரு நாளும் என்னை விட்டு பிரிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது, அவனுக்கு பிரியாதவனாக இருக்கான். அதான் ஒவ்வொரு நாளும் என்னோட சேர்ந்து இருக்கும் போது, அதான் இத்தனை நாள் ஆயிட்டேன், ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வேணேன் அப்படின்னு எங்கேயாவது கிளம்பலாமோ இல்லையோ, அப்படிலாம் எங்கேயுமே இல்லாமல் எத்தனை நாள் என்னோடு இருந்தாலும் அவன் எப்பொழுதுமே என்னோடு தினம் 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 என்னோடு சேர்ந்து இருந்தும் ஒன்று மகளான், ஒன்னும் போக மாட்டான், கொஞ்சம் கூட என்னை விட்டு போக மாட்டான். இப்போது என்ன பண்ணான் கேட்டா, என்னுடைய தோளினை மேலே இருந்தவன் மெதுவாக என்னுடைய நாவினுளானே அப்படின்னு என்னுடைய நாக்கிலே இருக்கிறான். நாக்கிலே இருக்கிறான்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு பகவான் என் நாக்கிலே இருக்கான் அப்படின்னா அவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணும்படி இருக்கான் அப்படின்னா அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது நாக்கிலே எம்பெருமான் இருக்கான்னா நாக்கினாலே நான் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெஞ்சிலானே அப்படின்னா நெஞ்சிலே இருக்கான் அப்படின்னா என்னுடைய மனசிலே இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது அப்படி ஒரு அர்த்தம் வரும்படிதான் சொல்ற. பொதுவாக இந்த திருவாய்மொழியிலே பார்த்தோமானால் வெளி அவயவங்களிலே ஆழ்வாருடைய வெளி அவயவங்களிலே எம்பெருமான் இருக்கிறத சொல்றது பார்த்தா, அப்ப நாக்கு அப்படின்னா சாதாரணமான நாக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் பொதுவாக. ஆனால் இந்த மாதிரி உள்ள ஒரு அர்த்தமும் மொத்தமாக வரும்படி இருக்கும்படி பார்த்தான்னா அதைத்தான் சாட்சாத் சுவாமி சொல்றார். நாக்கிலேனா என்னுடைய ஸ்துதி விஷயனானான் எம்பாரும் உண்டு அப்படிங்கிற, அப்படி கூட சில பேர் சொல்றது உண்டு அப்படிங்கிற. அந்தபடி பார்த்தோம்னா முதல்ல சொன்னது, முதல்ல நெஞ்சி நுழானே அப்படின்னு சொல்லும்போது ஆழ்வாருடைய மார்பில இருக்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆழ்வாருடைய மனசுல இருக்கான் அப்படின்னு சொல்லலாம், அப்படியும் சொல்வாரும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சுவாமி தேசிகனே சித்தே கிருத்த பிரவேசம் அப்படின்னா சாதிக்கிற, மனசுல வந்து இருந்தான் அப்படின்னு தான் சொல்ற. சித்தே க்ளுத்த பிரவேசம் புஜ சிகரகதம் காலு சிம்ஹாசனஸ்தம் தேசிய ஸ்லோகம் அழகான். சித்தே க்ளுத்த பிரவேசம், மனசுல வந்து மெதுவாக உள்ளுக்குள்ள வந்து இருந்தவன், புஜ சிகரகதம் தோள்கள்ல இருக்கக்கூடியவன், காலு சிம்ஹாசனஸ்தம் அதாவது இரண்டு கண்ணத்துக்கு நடுவில் நாக்கிலே அதை சிம்ஹாசனம் ஆக்கி அதுல வந்து இருக்கானோ, அது அழகான விஷயம். சிம்ஹாசனஸ்தம் சுவாமி தேசியன் அங்க மாத்திரம் வரைச்ச சிம்ஹாசனஸ்தம் அப்படிங்கிற நாக்க, எல்லா இடத்துலயும் தான் எம்பெருமான் ஒவ்வொரு இடமாக வந்து இருக்கான். நாக்களே வந்து இருக்கும்போது சொல்லும்போது சிம்ஹாசனம் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா எம்பெருமான் இருக்கக்கூடிய சிம்ஹாசனமா, இந்த ஆழ்வார்கள் நம்மாழ்வாருடைய நாக்கு இருக்கே அது எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்ஹாசனம், ஆச்சாரர்களுடைய நாக்கு இருக்கே அது எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்ஹாசனம். அத்தியாசீன துரங்க வக்ர விலச ஜிஹ்வாக்ரசிம்ஹாசனாத் ஆச்சார்யாதிக தேவதாம் சமதிகாம் அன்யாம் நமன்யாமகே அப்படிங்கிற. அதனால ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத், நாக்குங்கிறதே சிம்ஹாசனமாக்கி அதுல இருந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால்தான் அவர்களுடைய நாக்கிலிருந்து அப்படி ஆச்சரியமான வாக்குகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா ஹைகிரீவன் வந்து இருக்கான் அப்படிங்கறத சொல்ற அந்த ஸ்லோகத்திலே, ஆச்சாரியர்களுடைய நாக்கிலே வந்து இருக்கான். அதனால அந்த மாதிரியும் இதை அனுபவிக்கணும். இதோட கூட இந்த அர்த்தம் சொல்லும் போது வெளி திருமேனியிலே எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் சொல்லும் போது கூடவே மனசுல இருக்கான், நாக்கிலே இருக்கான் அப்படின்னு, மனசுல இருக்கான் ஆச்சாரியர்களுடைய சித்தத்திலே இருக்கான் அப்படின்னும், நாக்கிலே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சாரியர்களுடைய ஸ்துதி விஷயமாக அவன், ஆச்சாரியர்கள் அவனை தியானம் பண்ணுவார்கள், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள் என்பதாக அந்த ஒரு அர்த்தமும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இங்கே ஹைகிரீவனை பத்தி தான் சொல்லும் போது சுவாமி தேசியன் என்ன சாதிக்கிற வழக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹைகிரீவன் இருக்கக்கூடிய இடம் இருக்கோ இல்லையோ அது ஆச்சாரியர்களுடைய மனசு,
அந்த மனச ஒரு சிம்மாசனமாக்கி அங்க உட்காந்துருக்காங்க. அப்போ இப்பதாவது தேவையாகும் போது அந்த மனசுல இருந்து நாக்குக்கு வரணும். ஐக்ரியா ஆச்சாரியுடைய மனசுல இருந்து நாக்குக்கு வரா, நாக்குக்கு வந்து சில ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்றான், பண்ணிட்டு மறுபடியும் மனசுல போய் உட்காந்துறான். எப்பயாவது ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்து நாக்குக்கு வரான். அதான் ஹைக்ரீவன் பண்ற ஸ்தோத்திரம் தான் மொத்தமுமே. இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு கேட்டா சுவாமி பேசிக்கிட்டே தான் நல்ல உதாரணம். இன்னொருத்தர்கிட்ட நம்ம போக வேண்டாம். எப்பவும் மனசுல ஹைக்ரீவன் இருக்கான். நடுவுல எம்பெருமான் அந்த ஹைக்ரீவன் தேசியனுடைய நாட்களே வந்திருக்கான். இதுதான் ஆச்சரியமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்றான். மறுபடியும் தேசியனுடைய மனசுல போய் உட்காந்துருக்கான். அதனால அதையும் சுவாமி தேசியனே சாதிச்சிருக்காரு. அதனால அந்த ரீதியில இந்த மனசு அந்த நாக்கு இது ரெண்டும் எம்பெருமானுக்கு அழகான இடம். அதனால சுவாமி தேசியன் என்ன பண்ற, இந்த இடத்துல இந்த மனசு நாக்குன்னு சொல்லும் போது மட்டும் வெளி அவயவம்னு மட்டும் அர்த்தம் இல்லாமல் உள்ள அவயவம்னு ஒரு உள்ள அர்த்தம் ஒண்ணு, அந்த உள்ளத்துக்கு எடுத்துன்னு அந்த ஸ்லோகத்துல அழகா சாதிச்சிருக்காரு. சித்தே கிளித்த பிரவேசம் புத சிகரகதம் தாழு சிம்ஹாசனஸ்தம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். இதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோன்றது. தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் அந்த சுடருமுடி மேலும் தாளினை மேலும் புனைந்த ரன்னன் துழாயுடைய அம்மான் கேளினை ஒன்று விளாடான் கிளறும் சுடருளி மூர்த்தி நாளனைந்து ஒன்று மகளான் என்னுடைய நாவினுடானே. அடுத்த பாசனம். நாவிலுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே. பூவியல் நாள் தடந்தோழன் பொறுப்படையாழி சங்கேந்தும் காவினன் மேலே கமல கண்ணன் என் கண்ணினுளானே என்பதாக. எல்லா அங்கங்களோடு கூடிய வேதங்களாலே தெரிவிக்கப்படுபவன் எம்பெருமான். அந்த வேதங்களுடைய சுரூபத்துக்கும் ஸ்திதிக்கும் பிரவர்த்திகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எல்லா உலகங்களையும் சிருஷ்டித்தவன் ரட்சிப்பவன் சம்ஹாரம் செய்வன் எம்பெருமான். பூவை போன்ற மிருதுவான திருமேனி உடையவன் எம்பெருமான். நான்கு பருத்த திருத்தோள்களை உடையவனாய் அந்த திருத்தோள்களிலே திருவாழி திருச்செங்கு முதலிய திவ்ய ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருப்பவனாக இருக்கிறான். கருணைதல் போலை போலே நீல வர்ணம் உடையவனாக எம்பெருமான் காவினன் மேலி கமலக்கண்ணனாக தாமரை கண்ணனாக செந்தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவன் என் கண்ணினுளானே என்னுடைய கண்களிலே வந்து இருக்கிறான், கண்களிலே வந்து அருளியான் அப்படின்னு அர்த்தம். இங்க நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே. நம்முடைய நாக்கிலே நாவினில் நின்று மலரும், நாக்கிலே இருந்து வளர்ந்து வருகிறதா ஞான கலைகள். ஞான கலைகள் ஞானத்தை கொடுக்கும் கலைகள் வித்தைகள். அந்த வித்தைகளுக்கெல்லாம் ஆவியாக பிராணனாக இருக்கக்கூடியவன், ஆக்கையாக உடம்பாக இருக்கக்கூடியவன், ரெண்டுமாக இருக்கக்கூடியவன். அதாவது நம்ம நாக்கிலேருந்து நாம படிச்சு வருகிற வித்தைகள் அற்கொள்ளியோ வேதம் முதலான வித்தைகள். இந்த வித்தைகளுக்கெல்லாம் அர்த்தமாயும் எம்பெருமான் இருக்கான், சப்தமாயும் எம்பெருமான் இருக்கான். அர்த்தத்தை தான் பிராணன் அப்படின்னு சொல்ற, சப்தத்தை தான் உடம்பு அப்படிங்கிறார். இப்ப நம்ம உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள பிராணன் இருக்கு, ரெண்டும் இருக்கு. ஆனா சப்தம் அர்த்தம் அப்படிங்கறது அந்த உடம்பு பிராணன் போல சேர்ந்துருக்கான். உடம்புல பிராணன் இருக்க வரைக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கு. உடம்பு பிராணம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் இல்லையோ, பிராணவாயுவும் உடம்பும். அதே மாதிரி இந்த சப்தமும் அர்த்தமும் சேர்ந்து இருக்கான். அப்போ எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டானா, இந்த சப்தமாயும் எம்பெருமான் இருக்கான், அந்த அர்த்தமாயும் எம்பெருமான் இருக்கான். அர்த்தங்களாயும் அந்த எல்லா வித்தைகளுக்கும், அதாவது நாம படித்து வருகிற எல்லா வித்தைகளுக்கும், நாக்கிலிருந்து படித்து வருகிற எல்லா வித்தைகளுக்கும் உடம்பாகவும் உயிராகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னா அந்த சப்தமாகவும் அந்த அர்த்தமாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன். எந்த வித்தியை சொல்றார் அப்படின்னா எல்லா வித்தியும் இருக்கட்டும், முக்கியமாக நாவினுள் நின்று மலரும் அப்படின்னு சொன்னபடினால வேதத்தை சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். வேதம் தான் நாக்கினாலே அத்தியாசம் பண்ண வேண்டியதாக இருக்கு. திருப்பி திருப்பி ஓயாத ஓயாத சொல்லிண்டே இருக்கணும் வேதத்தை. வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு விதி இருக்கு. அத்தியனம் பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஆச்சா அழகா சீபாஷ்யக்காரர் சீபாஷ்யத்திலே சாதிக்கும் போது
அத்தியனம்னா என்ன அப்படின்னா குரு முகோச்சாரணம் அனுச்சாரணம் அப்படிங்கிற குரு சொல்லச்ச, குரு தன்னுடைய வாயால சொல்லச்ச, அதை திருப்பி சொல்றது, அதுதான் அத்தியனம் பேர். அதுதான் சந்தை சொல்றதுன்னு சொல்லுவா லோகத்துல. அந்த அவரை சொல்ல நாம திருப்பி சொல்லணும், அவரை சொல்ல நாம திருப்பி சொல்லணும், அப்படி வரணும் அவன் வேதம். அது இல்லாம தானா பார்த்து படிக்க கூடாதான், புஸ்தகம் படிக்கிற மாதிரி பார்த்து படிக்க கூடாது, அவர் சொல்றதை அதை திருப்பி சொல்லி வரணும், உபதேச ரூபமாக வரணும் அப்படின்னு, அதுக்குதான் அத்தியனம் அப்படின்னு பெயர். அப்ப நாக்குனாலதானே வரும் வேதங்கிறது, வெறும் படிச்சு மனசுல ஆக்கக்கூடிய விஷயம் இல்ல வேதங்கிறது. அதனால வாக்கள சொல்லி 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 மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சொல்லிதானே வரணும். அதனாலதான் நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆற்றும் தானே. அப்ப அந்த வேதம் இருக்குள்ளோ, அந்த வேதத்துக்கு உடம்பாகவும் உயிராகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னா வேதத்தினுடைய சப்தமாகவும் வேதத்தினுடைய அர்த்தமாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வேதா சரீரம் அப்படின்னு சொல்றது, அதாவது வேதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமுமே எம்பெருமான் தான், வெறும் இது மாத்திரம் இல்ல. அந்த வேதத்தை உண்டாக்கினவன் எம்பெருமான் தான், அதாவது பிரம்மாவுக்கும் உண்டாக்கினவன். வேதம் நித்தியமானது, முதன் முதல்ல பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தவன், அப்புறம் மீட்டு கொடுத்தவன், அப்புறம் வேதத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியவன். எப்படி இங்கே பிள்ளான் அழகாக சாதிக்கும் போது சாங்க சகல வேத பிரதிபாத்தியனாய் தத் ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி ஹேத பூதனாய் அப்படிங்கிற, வேதத்தினுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்திக்கு எம்பெருமான் தான் காரணமா இருக்கானா. அது மாத்திரம் இல்ல, சாங்க சகல வேத பிரதிபாதன வேதத்துடைய அர்த்தமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், வேதமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், அர்த்தமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான் அப்படின்னா. நாவிலும் நின்று மலரும் ஞால கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே. அது மாத்திரம் இல்ல, அழிப்போடு அழிப்பவன் ரட்சிக்கிறவன், எல்லா வஸ்துக்களையும் ரட்சிக்கிறவனும் எம்பெருமான் தான், சம்ஹாரம் செய்வனும் எம்பெருமான் தான். பூவியல் நாள் தடந்தோழன், பூவியல் பூ போன்றவன், பூ சுபாவம் உள்ளவன் அர்த்தம் அப்படின்னா, பூ போன்ற மிருதுவான திருமேனி உடையவன் என்று அர்த்தம். நாள் தடந்தோழன் அப்படின்னா நான்கு பெரிய தோள்களை உடையவன் என்று அர்த்தம். பொறுப்படையாளி சங்கே என்றும், அந்த தடந்தோள்களிலே அதற்கு அழகு சேர்க்கும்படியாக ஆச்சரியமான திருவாழியும் திருச்சங்கையும் உடையவன் என்று அர்த்தம். அதாவது சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவ் விபூஷிதாக பாகவகா பரிகோபமாக என்று கேட்கிறார் திருவடி. ஆஞ்சநேயர் கேட்கிறார் ஸ்ரீராமனை பார்த்து, உம்முடைய திருத்தோள்களை பார்த்தா சர்வபூஷண பூஷார்காக, எல்லா பூஷங்களும் இதுக்குதானே போடணும், இந்த தோளுக்கு தானே எல்லா ஆபரணங்களும் சார்த்தனும், ஆனால் ஏன் ஆபரணம் ஒண்ணும் இல்லையேன்னு அழகா பேசுற. அப்படி திருத்தோளுக்கு ஏற்கனவே அழகா இருக்கு, அந்த திருத்தோள்களுக்கு மேலும் அழகு ஊட்டும்படியான ஒரு திருவாய் திருச்சங்கங்களே எம்பெருமான் உடையவன். குருவடையாளி சங்கேந்தும் காவினன்மேனி அப்படிங்கிற, கோழைப்பூ போலே அழகான திருமேனி உடையவன் என்ற அர்த்தம். முதல்ல பூவியல் அப்படின்னு சொல்லும் போது பூ போன்ற மிருதுவான திருமேனி சொன்னார், இங்க காவினன்மேனி அப்படின்னு சொல்லும் போது அழகான திருமேனி, கருணைதல் பூ போல ஒரு நீல வர்ணத்திலே அழகான திருமேனி உடையவன். கமலக்கண்ணன் அப்படின்னா தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவன் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவன் என் கண்ணின் உள்ளானே, என் கண்ணுக்குள்ளே வந்து அருளினான் அப்படின்னு அர்த்தம். பூவியல் நாள் தடந்தோழன் பொறுப்படையாடி சங்கேந்தும் காவினன்மேனி கமலக்கண்ணன் என் கண்ணின் உளானே. பிள்ளான் சீ சுத்திகளை பார்க்கணும்னா, நிகில ஜெகதுதே விபவலய லீலனாய் புஷ்பஹாச சுகுமாரனாய் சதுர்புஜனாய் சங்கச்சக்கர கதாதரனாய் இந்தீவர தலசியாமனாய் தமல பத்ராட்சனாய் இருந்தவன் என் கண்ணுக்குள்ளே புகுந்தருளினான் என்கிறார் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். இங்கே புஷ்பஹாச சுகுமாரனாய் அப்படின்னு சொன்னது அழகான விஷயம். புஷ்பஹாசம், ஹாசம்னா மலர்ச்சி, பூ மலர்ந்தது, பூ மலர்ந்து எப்படி மிருதுவாக இருக்குமோ, மலர்ந்த பூ எப்படி மிருதுவாக இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியவன் புஷ்பஹாசன். எம்பெருமானுக்கு ஒரு திருநாமமே இருக்கு சகஸ்ரநாமத்துல, புஷ்பஹாசம் இருந்ததாக. அப்படி ஒரு சுகுமாரமான மிருதுவான ஒரு திருமேனி உடையவன் அப்படிங்கறதே முதல்ல சொன்னான். அடுத்த பாசுரம், கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி
கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே. கண்கள் இருந்து அங்கிருந்து மெதுவாக நெற்றியிலே வந்திருந்தான் சொல்லுகிறார். எம்பெருமான் பிரம்மா முதல் ஸ்தாவரம் வரை எல்லா பொருள்களையும் உண்டு பண்ணவன். பிரம்மாவையும் சிவனையும் உண்டு பண்ணி மேலும் பல தேவர்களை எல்லாம் உண்டு பண்ணி அதற்கு மேல் உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்த எம்பெருமான் கமலக்கண்ணன். அவன் என் கண்ணினுள்ளே இருந்தவன் காண்பன் அவன் கண்களாலே. அந்த எம்பெருமான் அவன் என்ன பண்ணுவான்னா, நான் காண்பன், அந்த எம்பெருமானை நான் பார்ப்பேன். அவன் என்ன பண்ணுவான்னா, அமலங்களாக விழிக்கும் அவன் என்னுடைய தாபங்கள் எல்லாம் போகும்படி, என்னுடைய பாபங்களை எல்லாம் போகும்படி என்னை பார்ப்பான். ஐம்புலனும் ஐந்து இந்திரியங்களும் எம்பெருமானுக்கு விதேயமாக அவனுடைய உடம்பாக இருக்கக்கூடியவை. அந்த எம்பெருமான் என் நெற்றியுடானே, என்னுடைய நெற்றியிலே வந்து இருக்கக்கூடிய வெற்றியிலே வந்து அருளினான் என்று அர்த்தம். இங்க கமலத்தாயன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி. கமலத்து அயன் நம்பினா அயன்னா பிரம்மா, அஜன் அப்படிங்கறத அயன் ஆச்சு. அவன் தாமரப்பூல இருக்கிறபடினால கமலத்தயன் நம்பி அப்படின்னு பிரம்மாவை சொல்ற. பிரம்மாவையும் உண்டு பண்ணார். கண்ணுதலான் அப்படின்னா சிவன், முதல்னா நெற்றி, நெற்றியில கண்ணு இருக்கக்கூடியவன் அதான் கண்ணுதலான், நெற்றி கண்ணுடையவன் சிவன். அப்ப கமலத்தயன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி பிரம்மாவையும் உண்டு பண்ணி கூடவே சிவனையும் உண்டு பண்ணி அமல தெய்வத்தோடு இன்னும் எத்தனையோ தேவர்கள் அவர்களை எல்லாம் உண்டு பண்ணி, அதாவது நல்ல தேவர்கள், அமலம்னா குறைவில்லாத தோஷமில்லாதவர்கள், சத்துவகுணமுடைய தெய்வர்கள், தெய்வங்களை எல்லாம் உண்டு பண்ணி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் எப்படி விட்டான்னா, கமலக்கண்ணன் பொண்ணு, தாமரைப்பூ போன்ற கண்கள் உடையவன், என் கண்ணின் உள்ளான் அப்படின்னு ரெண்டு, என்னுடைய கண்களுக்குள்ளே இருந்தவன், காண்பன் நான் பார்க்கும்படி இருப்பவன், அவன் கண்களாலே அவலங்களாக விழிக்கும், அவன் தன்னுடைய திருக்கண்களாலே என்னுடைய தாபங்கள் எல்லாம் போகும்படி என்னை கடாட்சம் செய்யக்கூடியவன், நாம் எம்பெருமானை பார்க்கிறேங்கிறது இருக்கட்டும், அவன் என்னை பார்த்து என்னுடைய தாபமும் என்னுடைய பாகமும் எல்லாவற்றையும் போக, எங்கள் மேல் சாபம் விழுந்தேதோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் சொல்லுகிறார். எங்கள் மேல் இருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் போகணும், எதனால போகணும் அப்படின்னா, அப்போ நீ உன்னுடைய செங்கன் சிரிச்சிறதே என்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்தனும் விழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய், உன்னுடைய கட்டாட்சத்தினாலே இந்த பாபங்கள் போகணும், வேற எதனாலையும் போகாது, அது போக முடியாது, அது போவது தேவையும் இல்லை, நீ கட்டாட்சம் பண்ணி அதனாலே எங்களுடைய பாபங்கள் எல்லாம் போகணும், எங்களுடைய சாபங்கள் எல்லாம் போகணும் என்பதாக எம்பெருமான் அமலங்களாக நாமெல்லாம் தோஷம் இல்லாத ஆகும்படி அவன் விழிப்பன், அவன் கடாட்சம் செய்வன். ஐம்புலனும் அவன் மூர்த்தி, இந்த அஞ்சு இந்திரியங்களும் அவன் மூர்த்தி, அவனுடைய சரீரம், அவன் இட்ட வழக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்பு எப்படி நாம இட்ட வழக்கோ, உட்காரனா உட்காரம், நில்லுனா நிற்கும், ஓடுனா ஓடும், படுனா படுக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உடம்பு செய்யும். அதே போல இந்த ஐந்து இந்திரியங்களும் எம்பெருமானுக்கு இட்ட வழக்காக அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, ஆழ்வாருடைய ஐந்து இந்திரியங்கள் துகள்யோ, கண்ணு காது மூக்கு நாக்கு, இதையெல்லாம் தன் விஷயத்துல ஆக்கி வச்சிருக்கான். அதனால ஆழ்வார் இதை கொண்டாடுறார். அந்த ஐந்து இந்திரியங்களையும் ஆளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வாருடைய ஐந்து இந்திரியங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறான் எம்பெருமான். என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா, அந்த ஐந்து இந்திரியங்களையும் தன் விஷயத்திலே ஈடுபடும்படி பண்ணி வச்சுட்டான். வெளியில எங்கேயும் போகாத ஆழ்வாருடைய இந்திரியங்களை எல்லாம் என்னை அனுபவித்துக் கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு எம்பெருமான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டானா. அப்படி அழகாக சொன்ன கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே, அப்படிப்பட்டவன் என்னுடைய நெற்றியிலே இருக்கிறான் என்று அர்த்தம். அழகாக பிள்ளானுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். பிரம்மாதி ஸ்தாவராந்தமான சகல ஜகத்தையும் படைத்தருளின கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளே புகுந்தருளினான். நானும் அவனை என் கண்களால் காணப்பெற்றேன். அவனும் தன்னுடைய சீதளமான அழகிய திருக்கண்களாலே என்னுடைய சமஸ்த சந்தாபங்களும் போகும்படி என்னை குளிர பார்த்து அருளான் என்றான். இப்படி மற்றுமல்ல ஸ்ரோத்ராதி சகல கரணங்களாலும் அவனையே புஜிக்க பெற்றேன்.
அதாவது நான் எம்பெருமானை பார்ப்பேன், எம்பெருமானும் எனக்கு அவன் அவலங்களாக விழிக்கும், அவன் எனக்கு கடாட்சம் பண்ணா ஐம்புலனும் அவன் மூர்த்திங்கிறதுக்கு அழகாக சொல்றார். இப்படி மட்டுமல்ல ஸ்ரோத்ராதி சகல கரணங்களால் கண்ணு சொல்லியாச்சு, ஐம்புலன்ல கண்ணை பத்தி சொல்லியாச்சு, கண்ணை நான் எம்பெருமானையே பார்த்து கொண்டிருப்பேன் சொல்லியாச்சு. அதனால பிள்ளை என்ன சாதிக்கிறான், கண்ணு சொல்லியாச்சு இல்ல, இப்ப ஐம்புலன் ஒன்னாயிடுச்சு, இப்ப பாக்கிதான் சொல்லணும். மற்றுமுள்ள ஸ்ரோத்ராதி சகல கரணங்களாலும் அவனையே புஜிக்கப்பெற்றேன் அப்படின்னு ஆசின்ம சாத்வனை சாதிக்கிறேன். நிரவதிகமான நிர்வருத்தி எனக்கு சாத்வித்தவாறே பின்னை என் நெற்றியுள் நின்று அருளினா. ஆக எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, என்னுடைய கண்ணிலே இருந்து கண்ணுக்குள்ளே இருந்தவன் நான் அவனைக்கான, அவன் என்னைக்கான, எனக்கு ஆச்சரியமாக ஆனந்தம் உண்டாக அந்த ஆனந்தத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கும் போது மெதுவாக அங்கிருந்து வந்து என்னுடைய நெற்றியிலே நின்று அருளினான். கமலத்தையன் முதல் கமல கண்ணன் என் கண்ணில் உள்ளான், காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி. கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோன்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே அப்படின்னு இந்த பாசத்திலே நெற்றியில் நின்ற வைபவத்தை அழகாக அருளி செய்கிறார். கமலக்கண்ணன் சொன்னபடினாலே தாமரைப்பூ போன்ற கண்ணங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. தாமரைப்பூ போன்ற அழகான கண்ணு, தாமரைப்பூ போன்ற சிவந்த கண், தாமரைப்பூ போன்ற மெதுவான கண், தாமரைப்பூ போல குளுமையான ஒரு குளிர்ச்சி பொருந்திய திருக்கண்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆழ்வாருடைய தாபங்கள் போனதை சொல்றபடினாலே அங்க குளிர்ச்சி தான் இங்க ரொம்ப முக்கியம். எப்படின்னா கம்பீராம்ப சபுத்பூத சுமரிஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தல அமலாயுதேக்ஷனான் வேதார்த்தங்கிறது சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிற. அதனால அங்கு ஜலத்திலே இருக்கக்கூடிய தாமரப்பூ, அப்போது சூரியனாலே மலர்ந்த தாமரப்பூ, அது எப்படி இருக்கும், அப்பதான் சூரியனாலே மலர்ந்திருக்கு. அதே ஜலத்தை விட்டு வெளியில எடுத்துட்டா சுவாரஸ்யம் இல்ல, ஜலத்திலேயே இருக்கு, அந்த ஈரம் தண்டுல இருக்கு, தண்டுல ஈரத்தோடு கூட அப்படியே இருக்கக்கூடிய தாமரைப்பூ, சூரியனாலே அன்று மலர்ந்த தாமரைப்பூ, அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமான் திருக்கண்களே மலர்ந்துள்ளான் அப்படின்னு சாதிக்கிற அந்த இடத்துல. கம்பீராம்ப சமத்பூத சுமரிஷ்டனால ரவிகரவி கசித புண்டரீக தல அமலாயத்தை க்ஷணாங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ₹1,00,000 கொடுக்கலாம். அப்படிப்பட்ட அழகான வார்த்தையை சாதிக்கிறார். அதுதான் இங்கே கமல கண்ணன் என்பதாலே விவக்ஷிதம் அப்படின்னு. ஆக இந்த இடத்துல கூட கண்ணாலே பார்க்கிறேன் ஆழ்வார் அப்படின்னு சொன்ன ஆழ்வார், நான் கண்ணாலே பார்க்கிறேன் என் கண்ணுள்ளானே அப்படின்னு போன பாட்டுல சொன்னார், கண்ணுள்ளானேன்னு போன பாட்டுல சொன்னது கண்ணாலே பார்க்கிறேங்கிற அர்த்தம் விவக்ஷிதங்கிறது இந்த பாட்டினாலே தெரியுதுதான். அப்படி சொன்ன விஷயம் எப்படியானா வெளியில இருக்கான் உள்ள இருக்காங்கிறது ரெண்டும் இங்க தேவை, ரெண்டும் விவக்ஷிதமா இருக்குங்கிறது ஆழ்வாருடைய ஆச்சாரியருடைய வியாக்கியானத்திலே தெரியுது. கண்ணினுள்ளானேனா கண்ணுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறது மாத்திரம் அர்த்தம் இல்ல, நான் என் கண்ணாலே பார்க்கிறேன், அப்படி அனுபவிக்கிறேன், என் கண்ணுக்குள்ளேயே இருக்கார் அவர் அப்படின்னு சொல்றாரு. கண்ணுக்குள்ளேயே இருக்காருன்னா கண்ணால பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எம்பெருமானை கண்ணாலே ஆழ்வார் பார்த்து கொண்டே இருக்காங்க அர்த்தம் விவசாயங்கிறது ஆழ்வாருடைய இந்த ஒரு வரியிலிருந்து நமக்கு இந்த அடுத்த பாட்டிலிருந்து நமக்கு அது தெரியுது. காண்பன் அப்படின்னு சொன்னபடினாலே அது தெரியுது. சுவாமி தேசியன் சக்ஷுரு மத்யே நிவிஷ்டம் அப்படின்னு சாதிக்கிறாங்க, கண்ணுக்கு நடுவுல இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல, அதாவது உள்ளுக்குள்ளே அர்த்தம் இந்த அர்த்தத்தை சாதிக்கிற இங்க. ஆக அந்த அர்த்தத்தையும் நாம எடுக்கலாம் என்பதாக கிடைக்கிறது. இப்படியாக இந்த பாட்டு ஆச்சு. அடுத்த பாசனம் நம்ம அடுத்த கால சேவத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் கோப்பு திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.